RSS பேரணிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், விவரங்கள். தமிழகம் முழுவதும் RSS அமைப்பினர் பேரணி நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து மனு ஒன்றை கொடுத்திருந்தார்கள். அந்த மனு மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், அனுமதியை வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது தமிழக டிஜிபி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆணையர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையில் நீதிமன்ற உத்தரவின்படி RSS பேரணிக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை டிஜிபி பிறப்பித்திருக்கிறார். மேலும் பல்வேறு முக்கியமான அம்சங்களை அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளூரில் எப்படி இருக்கிறது, எந்தெந்த பாதை வழியாக அவர்களுக்கு அனுமதி வழங்கலாம் என்பதையெல்லாம் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அந்தந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் அதே போல ஆணையர்களும் முடிவு செய்யலாம் என்ற ஒரு உத்தரவை அந்த சுற்றறிக்கையில் டிஜிபி சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு தடை செய்யப்பட்ட பிறகு RSS அமைப்பு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் பேரணி, கிட்டத்தட்ட 50 இடங்களில், தமிழகம் முழுவதும் 50 இடங்களில் பேரணி நடத்த அனுமதி கோரியிருந்தார்கள். ஆனால் தமிழக காவல்துறையின் நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்றால், இதுபோன்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அப்போதைக்கு இதுபோன்ற பேரணியை நடத்துவது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், குழு ரீதியில் மோதலை ஏற்படுத்துவதற்காக வழிவகை ஏற்படுத்தும் என்ற நோக்கில் அனுமதி என்பதை மறுத்தது என்று தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நீதிமன்றத்தை நாடிய RSS அமைப்பினர் மற்றும் இது தொடர்பாக பல்வேறு அம்சங்களை முன்வைத்தார்கள். அது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும், அனுமதியை வழங்க வேண்டும் என்று கடந்த அக்டோபர் மாதம் சொல்லியிருந்தார்கள். 1ஆம் தேதி இந்த வழக்கு என்பது வந்திருந்தது. தற்பொழுது RSS-னுடைய அனுமதி 9 ஆம் தேதி கேட்டிருந்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் தமிழக போலீஸார் தற்பொழுது அதற்குரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்று இந்த டிஜிபி இந்த சுற்றறிக்கையில் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், எந்தெந்த பகுதியிலெல்லாம் அதிக பதட்டமான பகுதி அல்லது எந்தெந்த பகுதியிலெல்லாம் மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அனுமதியை வழங்க வேண்டும் என்று டிஜிபி தனது சுற்றறிக்கையில் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தற்பொழுது கோவை வெடிகுண்டு தாக்குதல் என்று சொல்லப்படக்கூடிய கார் வெடிப்பு சம்பவம், இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கோவை மாநகரில் பல்வேறு கட்ட அரசியல் தளத்திலும் சரி, சமூக தளத்திலும் சரி, அந்த கார் தகர்ப்பு சம்பந்தமான பல்வேறு விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது குறித்த பார்வைகள் பல்வேறு கோணங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பாஜக தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை மீது. எனவே கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாகவே இந்த சம்பவத்திற்கு பிறகு மாறியிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே கோவை மாவட்டத்தில் அந்த காவல்துறை ஆணையர் முடிவெடுத்து கொள்ளலாம், அல்லது கோவை காவல்துறை கண்காணிப்பாளர் புறநகர் பகுதிகளிலே இதுபோன்ற பேரணியை நடத்தலாமா இல்லையா என்பதை அவர் முடிவெடுப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது கோவைக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் பொருந்தும். ஆனால் எந்தெந்த பகுதிகளில் சென்சிட்டிவாக இருக்கிறது, எந்தெந்த பகுதியில் மோதல் வெடிக்கக்கூடும் அல்லது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என காவல்துறை கருதினால் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதை இந்த அறிக்கையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மகாலயம், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இது தொடர்பாக முடிவெடுக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை தெளிவாக சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் கோவை மிக முக்கியமாக கவனம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த கார் வெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு RSS பேரணி அங்கு நடைபெற்றால் மேலும் பதற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அங்கு அனுமதி அளிக்க வாய்ப்பு இருக்கிறதா மகாலயம்? மிக முக்கியமான பார்வையே தற்பொழுது அனைவரது பார்வையும் கோவை பக்கம்தான் திரும்பியிருக்கிறது. நந்தா, கோவையில் அடுத்தது என்ன நடக்கப்போகிறது என்பதைத்தான் பார்க்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புகளை அரசியல் பிரமுகர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த கார் தகர்ப்பு சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். மத்திய உளவுத்துறை சரி, மாநில உளவுத்துறையும் சரி, ஏற்கனவே உரிய எச்சரிக்கை கொடுத்த பிறகும் கூட இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களை காவல்துறை கண்காணிக்க தவறியிருக்கிறது, சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரிக்க தவறியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் தொடர் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது தேசிய புலனாய்வு முகமை இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை செய்து வருகிறார்கள். நேற்று அவர்கள் களத்தில் இறங்கி ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் இதுபோன்ற RSS அமைப்பினர் நடத்தக்கூடிய பேரணிக்கு அனுமதி கொடுக்கப்படுமா என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அது உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் மாநகர ஆணையர் இந்த இருவரும் தான் முடிவெடுப்பார்கள் என்று தெளிவாக டிஜிபியினுடைய சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் காலம் இருக்கிறது. அந்த கால அவகாசத்திற்குள் உரிய
உத்தரவை அவர்கள் கொடுப்பார்கள் என தெரிகிறது. ஆனால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று மதியம் 2:30 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி நீதிமன்றத்தில் 2:30 இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் நீதிமன்றம் இதில் எதுபோன்ற கருத்துக்களை சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது என்பதை காவல்துறையிடம் நீதிமன்றம் கேட்டு தெரிந்து கொள்ளும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் RSS அமைப்பினர் கேட்கக்கூடிய பாதையை தவிர்த்து வேறு பாதையில் செல்வதற்கான அனுமதியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். எனவே நீதிமன்றத்தில் இன்று காவல்துறை என்ன சொல்கிறது, அதற்கு நீதிமன்றம் எப்படி பதிலளிக்கப் போகிறார்கள், என்ன அம்சங்களை கேட்கப் போகிறார்கள், இந்த இரண்டையும் வைத்து தான் இன்று மாலைக்குள் இது சம்பந்தமான தீர்க்கமான தகவல்கள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. நன்றி மகாலிங்கம் விவரங்களுக்கு. கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் 12 மணி நேரம்